இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல்சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ வந்து அனபெல் கம்ஸ் ஹோம் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இந்த படத்தை யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி டாபர்மேன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜேம்ஸ் வான் அண்ட் பீட்டர் சாஃப்ரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து டிரெக்டரான கேரி டாபர்மேன் அண்ட் வந்து ஜேம்ஸ் வான் எழுதியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் பிஷாரா. ஸோ இந்த படத்தில் ஹீரோ யார் சொல்லணும்னா கண்டிப்பாக நான் மியூசிக்கை தான் சொல்லுவேன். ஸோ அனபெல் கம்ஸ் ஹோம் இந்த ஸ்டோரி வந்து கேட்டிங்கன்னா எல்லா அனபெல்லையும் ஒரே ஸ்டோரி தான். வீட்டுக்குள்ளே அந்த பொம்மை இருக்கும், அந்த பொம்மை யாராவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து பயங்கரமாக அந்த அட்டூழியெல்லாம் பண்ணுவோம், அந்த அட்டூழியத்துலேருந்து எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்டோரி. எல்லா அனபெல் வந்து எல்லா சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஜூடி அப்படிங்கிற பாப்பா இருக்கும், அனபெல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தை தூங்கும் போது கண்டிப்பாக மெதுவாக வெளிலேருந்து இழுக்கிற சீன் இருக்கும், டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஏதாவது நிற்கிற சீன் இருக்கும், இதெல்லாமே அந்த படத்துல இருக்குது. ஸோ யூஸ்வலான ஸ்டோரி, ஆனாலும் தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்தோடனே எல்லாரும் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில படங்கள் இருக்கும் மொக்கையாக இருந்தாலும் நம்ம அந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். ஒன்னு அதை ரசிச்சு பார்ப்போம், இல்ல காமெடியா பார்ப்போம், இது ரெண்டுமே இந்த படத்துல நடந்தது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பேய் படங்கள்ல அந்த இடத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஏன் உள்ள போறாங்க அப்படிங்கிறத எனக்கு எல்லா பேய் படம் புரியாத லாஜிக்கா இருக்கு. நம்ம எல்லாம் இருட்டா இருக்கு, லைட்டா ஒரு நெகட்டிவ் ஃபீல் பண்ண டகுடுன்னு ஓடி போயிடுவோம். பட் எல்லா பேய் படத்துலயும் ஏன் அங்க இருக்குன்னு தெரிஞ்சு போறாங்க? இந்த கேள்விக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. ஏன்னா வந்து எல்லா டேரக்டரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க, ஏன் இயல்பு தடவை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே இருந்துட்டு சில இடத்துல கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் சில இடத்துல பயங்கரமாவே போச்சு. நிறைய வந்து நிறைய இடத்துல ஆடியன்ஸே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்லிக்கிட்டீங்க, இதுல வந்து அனபெல் மட்டும் கிடையாது, அது கூட அது ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர்லாம் இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அனபெல்ல கடைசியில் அவங்க அம்மா அப்பா வந்து கடைசியில் சிலுவை எப்படி காமிச்சு பயங்கரமாக காப்பாற்றிடுவாங்க. பட் அந்த சீன் வந்து இதில் நடக்கவே இல்லை. அந்த குழந்தைங்களும் சரி, அந்த ஜூடி, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா, அவங்க ஃப்ரெண்டு, இந்த மூணு பேர் மட்டும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அனபெல் பற்றி ஆன் த ஹோல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தாங்க. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எஸ், கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்சபிள் ஃபிலிம் தான் அனபெல் கம்ஸ் ஹோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது பேய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. ஸோ யூஸ்வலான ஸ்டோரி வித் வெரி குட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், யாரெல்லாம் அனபெல் கம்ஸ் ஹோம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. ஏ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கலக்கல் சினிமா சோஷியல் கிருஷ்ணன். கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ அனிதா உதித், ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி, ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அண்ட் ஆப்ஷன் டி சுதா கோங்கரா. இந்த நாலு பேர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மெயில் ஐடியே போட்டுறீங்க. சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது, அதனால குலுக்கர் முறையில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என் பரிசு விழுகு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியா சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, டிக்கெட் சென்ட் பண்ணுங்க.